மனிதர்களோட உடல்ல இருக்கிற மிக முக்கியமான ஓர்கன்ல ஒண்ணுதான் கிட்னி. இது பீன் வடிவுல இருக்கும். இடுப்புல கை வைக்கும் போது நம்மளோட பெருவிரல் எந்த பகுதியில டச் பண்ணி இருக்கோ அந்த இடத்துல தான் எல்லாருக்குமே கிட்னி இருக்கும். என்ன உங்க கிட்னி எங்க இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த கிட்னியானது நம்மளோட உடல்ல இருக்கிற அத்தனை கழிவு பதார்த்தங்களையும் டாக்சின்களையும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருட்களையும் உடல்ல இருந்து மொத்தமா வெளியேற்றதுக்கு உதவுது. நம்மளோட உடலுக்கு இவ்வளவு உதவி செய்யற கிட்னியை கேர் பண்றதுக்கு நம்ம இந்த அவசரமான லைஃப் ஸ்டைல்ல மறந்தே போயிடும். ஆனா இது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறதே இல்ல. நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல கிட்னியை பாதிக்கிற 5 விஷயங்களை நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, போதிய அளவு நீர் எடுத்து கொள்ளாதது. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில தண்ணி குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லப்பா. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா நிச்சயமா இது கிட்னியை ரொம்பவே பாதிக்கும். கிட்னியோட முக்கியமான ஃபங்க்ஷனே நம்மளோட உடல்ல இருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றது தான். அதுவும் நீரா தான் வெளியேற்றும். இந்த டைம்ல நம்ம கரெக்டா தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னா கழிவு பொருட்கள் எல்லாமே நம்மளோட உடல்லையே தங்கிடும். இது நிச்சயமா கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 2, சரியான டைமுக்கு யூரினேட் பண்ணியாகணும். இது கிட்னியை மெயின்டைன் பண்றதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ப்ராசஸை சரியா செய்யலைன்னா யூரினரி பிளடர்ல ப்ரெஷரை ஏற்படுத்தி இது கிட்னிக்கு ப்ரெஷரை கொடுக்குது. இதனால கிட்னி ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுது. நம்பர் 3, அதிகளவான உப்பை உள்ளெடுத்து கொள்றது. உப்புல அதிகளவுல இருக்கிறது சோடியம். இந்த சோடியத்தை கிட்னி தான் வெளியேற்றுது. அளவுக்கு அதிகமாக உள்ளெடுத்து கொள்ற சோடியம் கிட்னிக்கு பிரஷரை கொடுக்குது. இதனால கிட்னி எஃபெக்ட் ஆகுது. நம்பர் 4, அதிகளவான ஆல்கஹாலை எடுத்துக்கொள்றது. ஆல்கஹால்ல அதிகளவான நச்சு பதார்த்தங்கள் இருக்கு. இது கிட்னிக்கும் லிவருக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அதிகளவான யூரிக் அசிட் இதனால உற்பத்தி ஆகுது. இது யூரினரி டியூப்ஸ்ல பிளாக்கேஜை ஏற்படுத்துது. இதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்குது இந்த ஆல்கஹால் யூசேஜ். நம்பர் 5, அதிகளவாக காஃபி அருந்துதல். காஃபில இருக்கிற கெஃபீன் இது சாக்லேட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல கூட இருக்கு. இதை அதிகமா உள்ளெடுக்கும் போது பிளட் ப்ரெஷர் அதிகரிக்குது. இந்த பிளட் ப்ரெஷர் காரணமா கிட்னியோட ஒர்க் லோட் ரொம்பவே அதிகரிக்குது. இதனால கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்பவே அதிகரிக்கிறதால நாளடைவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் இது ஒரு ரீசனா ஆயிடுது. அதனால கெஃபீன் அதிகமா இருக்கிற காஃபி போன்ற பொருட்களை நம்ம தவிர்த்து கொள்றது நல்லது. நம்மளோட டே டு டே லைஃப் ஸ்டைல்ல கிட்னியை அஃபெக்ட் பண்ற 5 விஷயத்தை பார்த்துருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை தயவு செய்து செய்யாதீங்க. இது உங்கள் நலனில் எங்கள் அக்கறை.